உறுப்பினர் கோ தளபதி அவர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை எல்லாம் வணங்குகிறேன். ஐக்கிய அரபு நாடுகளின் சர்வதேச கண்காட்சியில் தமிழ்நாடு அரங்கை திறந்து வைத்த பொற்கரம், விண்ணை தொட்டு உயர்ந்த கோபுரத்தில் ஒளி, ஒளி முழக்கத்தில் தமிழ் பெருமையை உலகறிய செய்த ஆளுமை, அங்கே தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், தலைநகர் டெல்லியில் அண்ணா கலைஞர் அறிவாலயம் திறந்து வைத்த திருக்கரம், திராவிட மாடலாட்சியின் வெற்றியின் தொடக்கத்தை இந்திய நாடறிய அனைத்து கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து வந்து நாடே வியக்கி வைத்த ஆளுமை, இங்கேயும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், தமிழ்நாட்டின் தேவைகளை பெறவும் உரிமைகளை காக்கவும் உறவுக்கு கையொடுத்து மாண்புமிகு பாரத பிரதமர் உள்ளிட்டு மாண்புமிகு மத்திய அமைச்சர் பெருமக்களை சங்கிலி தொடராக சந்தித்து ஜனநாயக கடமைகளில் தலைநாயகனாக உணர்ந்து நின்று கண்டு பெருமை கொள்கிறோம். இதுவும் அரசியலமைப்பு சட்டம் தந்ததை புரிந்துணர்வு கொள்ள செய்த அனுபவமே மேலோங்கி நிற்கிறது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் எழுத்தும் பேச்சும் செயலும் விவேகமும் உழைப்பும் ஒரு சேர பெற்ற கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். சூரிய வம்சத்தின் அம்சம், தென் மாவட்ட மக்களை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்த கலைநாயகர், பிட்டுக்கு மண் சுமந்த சொக்கநாதர் பூமியில் புரட்சிகரமாக எய்ம்ஸ் மருத்துவமனை சுமந்து எதிரிகளை முறியடித்த வரலாற்றின் வாலிப சூரியன், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்கள் நாயகர், புதிய சூரியனாக காக்க வந்த இளைஞரணி காவலர் அருமை இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், கழக பொதுச்செயலாளர், சட்டமன்றத்தின் மூத்த உறுப்பினர், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், சட்டமன்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வருவாய்த்துறை மானியத்தில் பேச வாய்ப்பினை வழங்கிய சட்டப்பேரவை தலைவர், துணைத் தலைவர், அரசு கொறடா, மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் மதுரை வடக்கு தொகுதி மக்களுக்கும், மதுரை மாநகர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகளுக்கும் நன்றி கலந்த வணக்கம். தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பதவியேற்றபின் பல்வேறு தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறார். அனைத்து துறைகளின் தலையான துறையான வருவாய்த்துறை சார்பாக பேசுவதற்கு நான் பெருமையடைகிறேன். வருவாய்த்துறையில் தற்போது அனைத்து சான்றுகளும் பொதுமக்கள் இணையவழியில் விண்ணப்பித்து கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், துணை வட்டாட்சியர், வட்டாட்சியர் ஆகியோரால் பரிசீலனை செய்து சான்றிதழ் செய்ய ஒப்புதல் செய்யப்படுகிறது. இணையவழியில் நிறைய தடங்கள் ஏற்படுகிறது. இதனை அவ்வப்போது சரி செய்வதற்கு வட்டத்திற்கு ஒரு கணினி இயக்குவர் நிரந்தரமாக நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் இணையவழியில் பட்டா மாறுதல் கோரி நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக விண்ணப்பிக்கின்றனர். பட்டா மாறுதல் கோரி வரப்பெறும் மனுக்களை பரிசீலனை செய்து நில அளவை செய்வதற்கு நில சர்வேயர்கள் மிகவும் குறைவான அளவில் உள்ளனர். இதனால் அதிகமான பட்டா மாறுதல் கோரி வரப்பெறும் மனுக்கள் நிலுவையில் உள்ளன. இதனால் பட்டா மாறுதல் பெறுவதற்கு பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். எனவே பட்டா மாறுதல் அதிகம் வரப்பெறும் மட்டங்களில் அதிகப்படியான சர்வேயர்கள் நியமனம் செய்தும் பட்டா மாறுதலில் முழு பரப்பளவு என்றால் 10 நாட்கள் ஆகும். அதே நேரத்தில் சப்டிவிஷன் என்றால் மாத கணக்கில் ஆகும் என்பதை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு பட்டா மாறுதல் எளிதில் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். மேலும் விஓ அவர்கள் பட்டா கொடுக்கும் போது ஏ ரிஜிஸ்டரில் பதிவு செய்யாமல் கொடுக்கும் விஓக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, ஆதரவற்ற விதவை உதவித்தொகை, உழவர் பாதுகாப்பு திட்டம் என பொதுமக்கள் அனைத்து உதவித்தொகை பெறுவதற்கும் இணையவழியில் விண்ணப்பிக்கின்றனர். அனைத்து வட்டங்களிலும் அதிகப்படியான மனுக்கள் நிலுவையில் உள்ளன. கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து பொதுமக்களுக்கு உதவித்தொகை கிடைக்க ஆவண செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் அலுவலகங்களில் கணினி இயக்குவர் பணியிடம் உருவாக்கி நிரந்தர பணியாளர்கள் நியமனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஓஎபி என்ற உதவித்தொகை பல ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளபடியால் அவர்களை அலக்கழிக்காமல் அரசு கவனம் செலுத்தி காலதாமதமின்றி கொடுத்து உதவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழகமானது தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு காலங்களில் புயல் மற்றும் கடுமையான மழை காரணமாக கடுமையாக பாதிக்கப்படும் மாநிலங்களில் ஒன்றாகும். சமீப காலங்களில் ஏற்பட்ட கடும் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக அரசு உடனெடுத்த துரித நடவடிக்கையின் காரணமாக
சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது. ஒன்றிய அரசின் எவ்வித உதவியுமின்றி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் சீரிய முயற்சியால் தமிழக மக்களின் நலன் பாதுகாக்கப்பட்டது. அதேபோல தமிழகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நபர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 50,000 கொரோனா நிவாரண நிதியாக நமது அரசு நிதியளித்து வருவதை மக்கள் பாராட்டு தெரிவிக்கிறார்கள். இயற்கை சீற்றத்தால் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி விடுகின்றன, வாழைமரங்கள் சாய்ந்து விடுகின்றன, விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இதுபோன்ற புயல் கனமழை நேரங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பினை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய நிவாரணத் தொகையின் அளவீடு விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு உகந்த வகையில் காலதாமதமின்றி அவர்களுக்கு இழப்பு தொகையை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். 2015 தமிழகத்திலும் சென்னையை சுற்றி செய்த கனமழையால் ஏரிகள் குளங்கள் நிரம்பி செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் திறந்துவிடும் நேரங்களில் அன்றைய அதிமுக அரசின் மெத்தன போக்கால் காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சென்னை முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி மக்கள் பட்ட அவதியினை இன்றைக்கு மறக்க முடியாது. 2021 நமது அரசு பதவியேற்றவுடன் கொரோனாவின் 2ம் 3ம் அலை ஏற்பட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அமைச்சர் பெருமக்கள், கழக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அரசு அலுவலர்கள், மருத்துவ சமுதாயம், காவல்துறை என்று எல்லோரும் நேரம் காலம் பார்க்காமல் பணியாற்றி கொரோனாவின் கொடிய நோயிலிருந்து விடுபட்டதை பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் தமிழகம் முழுவதும் கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னையில் வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்பட்டபோது அதற்கான வெள்ள மீட்பு நடவடிக்கையினை அரசு நிர்வாகத்தினை துரிதப்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியது என்பதற்கு எல்லாம் காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் இரவு பகல் பாராது தானே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் சென்று அதிகாரிகளை, பேரிடர் ஊழியர்களை ஊக்கப்படுத்தி நிவாரணப் பணியை வெற்றிகரமாக முடித்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில், குறிப்பாக எங்கள் மதுரை மாநகரில் பிபிகுளம், முல்லைநகர், கம்மாக்கரை, சம்பக்குளம், காமராஜபுரம் போன்ற இடங்களில் 50-60 ஆண்டு காலமாக பாடி வீடுகள் எல்லாம் கட்டி குடியிருந்து வருகிறார்கள். இப்போது நீர்பிடிப்பு பகுதி என்று சொல்லி வருவாய்த்துறை நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீர்பிடிப்போ அல்லது நீர்ப்பாசனம் பெறக்கூடிய வகையில் இல்லாத அளவில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள் மின் இணைப்பு பெற்று, குடிநீர் இணைப்பு பெற்று, மாநகராட்சிக்கு வீட்டு வரி செலுத்தி வரக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் நீதிமன்றங்களில் நமது அரசு தரப்பில் வாதாடி அச்சத்தோடு வாழும் அவர்களின் உறவிடத்திற்கு வழிவகை செய்ய அந்த இடங்களை நத்தமாக மாற்றி பட்டா கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது, ஏற்கனவே 50 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பாதாள சாக்கடைகள் மக்கள் தொகை அதிகமாகிவிட்டதன் காரணமாக கழிவுநீர் பொங்கி வழியக்கூடிய இடங்களில் பெரிய குழாய் இழப்பினை வழங்கவும் விடுபட்ட இடங்களையும் கண்டறிந்து 100 வட்டங்களிலும் பாதாள சாக்கடை திட்டத்தினை நிறைவேற்றி தரும் என கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில் மாவட்ட நீதிமன்றம் 1970 தலைவர் கலைஞர் அவர்களால் புதிய கட்டிடம் திறந்து வைத்த போது 19 நீதிமன்றங்கள் செயல்பட்டன. ஆனால் இப்போது 43 நீதிமன்றங்கள் செயல்படக்கூடிய நிலையில் மக்கள் கூட்ட நெரிசலில் கஷ்டப்படுவதால் பக்கத்தில் புதியதாக கூடுதல் கட்டிடம் கட்டித்தர உதவ மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே கடந்த கூட்டத்தில் நான் கேட்டுக்கொண்டபடி வையாற்றின் இருபுறமும் திருச்சி 4 வழிச்சாலையும் திண்டுக்கல் 4 வழிச்சாலையும் இணைக்கக்கூடிய சாலைகள் போடப்பட்டு வாகன போக்குவரத்துக்கு, அதுவும் நமது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள்லாம் வரும்பொழுது மிக சௌரியமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் 2 மேம்பாலங்கள் கட்டப்படவும் இடைவெளி விட்டுள்ள சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலையினை போட்டால்தான் முழுதாக நிறைவடையும் என்பதால் இந்த ஆண்டு அதற்கான பணியினை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர், சேலம் போன்ற மாநகரங்களில் உயர்மட்ட சாலை மேம்பாலங்களால் இன்றைக்கு போக்குவரத்துக்கும் காலை விரயத்தையும் தவிர்க்கக்கூடிய வகையிலும் உள்ளது. அதேபோன்று மதுரையில் கோரிப்பாளையம், மாட்டுத்தாவணி, பெரியார் நிலையம், சிவகங்கை சாலை, அண்ணா சாலை முதல் வில்லாவரம் வரை விமானத்துக்கு செல்லும் பாலம், அதேபோன்று பெரியார் நிலையத்திலிருந்து திருப்பரன்றம் சாலையில் பழங்காலத்து வழியாக அழகப்பண்ணவர் வரை உயர்மட்ட சாலை பாலம் அமைத்தால்தான் 2 இருப்பு பாதைகளை கடக்க முடியும் என்பதால் அந்த பாலமும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களால் அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு அந்த பணியினை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். 14 கோடி ரூபாய் அறிவித்து வைக்கும். அதேபோன்று டாக்டர் கலைஞர் நூலகத்திற்கு ₹114 கோடி அறிவித்தது. அந்த கட்டடப்பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கும்
நான் எங்களுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாநிலத்தில் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது. உதாரணமாக அதிக வாகனங்கள் போக்குவரத்தில் செல்லும் அண்ணா நகர், கே கே நகர், செல்லூர், திருப்பரங்குன்றம் போன்ற பகுதிகளில் சாலைகள் போடுவதற்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து தந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அன்றாட மக்களின் பிரச்சனையாக உள்ள குடிநீர் 4-5 நாள் ஒரு முறைதான் வருகிறது. இப்போது நடைபெற்று வரும் குடிநீர் திட்டத்தினை விரைந்து நிறைவேற்றிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.